அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம போனஸ் இதை வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சிபிடி இன்ப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் வந்து போனஸ் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றிய விவரங்களை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கம்பெனி வந்து 1980 இந்தியன் ரயில்வேஸ்க்கு பிஎஸ்சி ஸ்லீப்பர்ஸ் தயாரிப்பதற்காக டாண்டியா காங்கிரீட் ப்ரொடக்ட்ஸ் லிமிடெட் என்ற பெயரில் இணைக்கப்பட்டது. இது 6/12/2011 வந்து பிஎஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆனது. 2016 வந்து என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆனது. இந்த சிபிடி இன்ப்ரா ப்ராஜெக்ட்ஸ் கம்பெனியானது சிவில் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுகளை வந்து கையாளுகிறது. மேலும் வந்து இவர்கள் ரயில்வே காங்கிரீட் ஸ்லீப்பர்களையும் தயாரித்து வருகிறார்கள். இந்த கம்பெனி வந்து ரயில்வேஸ், ரோட்ஸ், பவர், இண்டஸ்ட்ரியல் செக்டார்களை வந்து சார்ந்து உள்ளது. இந்த கம்பெனியின் காங்கிரீட் ஸ்லீப்பர் ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, நமீபியா, கானா ஆகிய நாடுகளில் பரவியுள்ளது. இவர்களின் முக்கிய செயல்பாடுகள் என்னவென்று பார்க்கும்போது, இவர்கள் பாலங்களை கட்டுதல், பராமரித்தல், ரயில்வே ட்ராக்ஸ், ஸ்டீல் பிரிட்ஜஸ், ஸ்லீப்பர் மேனுஃபேக்சரிங், லேயிங்ஸ், ரோட்ஸ், பிரிட்ஜஸ், ஹைவேஸ் மெட்ரோஸ், இந்த இதெல்லாம் வந்து அதை வந்து பாலம் கட்டுதல், மெயின்டெனன்ஸ், பராமரிப்பு செய்தல் போன்ற பணிகளை வந்து இவர்கள் செய்து வருகிறார்கள். இது வந்து கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்ட சிபிடி குரூப் நிறுவனமாகும். இந்த சிபிடி இன்ப்ரா ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனம் டிபி டாண்டியா அவர் வந்து சேர்மனாகவும் எஸ்ஜி டாண்டியா வந்து மேனேஜிங் டைரக்டராகவும் உள்ளார்கள். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 327.65 கோடியாக வந்து இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 112.65 ரூபாவில் இருக்குது. ஹை வந்து 131.55 ரூபா போயிருக்கு. இது வந்து 21/9/2022 அன்று உள்ள ப்ரைஸு. லோ வந்து 66.80 ரூபாவாக இருக்குது. இது 15/11/2021 அன்று உள்ள லோ. இந்த கம்பெனியோட மார்க்கெட் டெப்த் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 28/9/2022 தேதிப்படி பையர் வந்து 6500 இருக்குது. செல்லர் வந்து 5600 வந்து இருக்குது. கம்பெனியோட பிஇ வந்து 12.8 இருக்குது. புக் வேல்யூ வந்து 88 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 2.65% இருக்குது. ஆர்ஓசி வந்து 13.9% இருக்குது. ஆர்ஓஇ வந்து 9.30% இருக்குது. பேஸ் வேல்யூ வந்து 10 இருக்குது. இந்த கம்பெனி வந்து 1 இயர் ரிட்டர்ன் வந்து 38% கொடுத்துருக்கு. இந்த கம்பெனி வந்து ரிசர்வ் வந்து 227 கோடி இருக்குது. கடன் வந்து ஒரு 262 கோடி வரைக்கும் இருக்குது. டெப்டர் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 நாளாக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 75% வந்து ஜூன் 2022 தேதிப்படி 75% வந்து இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ப்ரொமோட்டருடைய ஹோல்டிங் வந்து ஹையாக இருந்தாலும் கூட இவங்க வந்து இவங்களோட ஹோல்டிங்கில் வந்து 68%, அதாவது 170.66 கோடிக்கு வந்து இவர்களுடைய ஹோல்டிங்கை வந்து அடகு வச்சுட்டாங்க, கிளச்சிங் பண்ணிட்டாங்க, அடமானம் வச்சுட்டாங்க. 68% அடமானம் வச்சுட்டாங்க. இந்த இவங்க வந்து தற்போது போனஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த போனஸில் வந்து இவங்க 1:1 ரேஷியோவில் வந்து போனஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஷேருக்கு ஒரு போனஸ் ஷேர் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான எக்ஸ்டேட்டு ரெக்கார்ட் டேட்லாம் அவங்க இன்னும் அறிவிக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போனஸ் வந்து கிரெடிட் ஆகிறது பற்றி வந்து 26/11/2022 நவம்பர் 26 வந்து ஒப்புதல் பெறப்பட்ட பிறகு அந்த அதிலேருந்து வந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே இந்த போனஸ் ஷேர்லாம் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜனவரி 2023 வந்து இந்த போனஸ் ஷேர்லாம் வந்து கிரெடிட் ஆகிரும். இவங்க வந்து இன்னும் ரெக்கார்ட் டேட்டு எக்ஸ்டேட் அறிவிக்கலை. 1:1 போனஸ் வந்து கொடுக்குறாங்க.
இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்.